நம்ம எப்படி சூறையாடப்பட்டோம், நம்ம வந்து எப்படி அடிமையாக்கப்பட்டோங்கிற அந்த வரலாறு தான் நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம். ஆனாலும் நம்ம தமிழன் தமிழன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா நீங்கள் பெரிய ஆளுன்னு கேட்டால் இங்கே நம்ம பல பேருக்கு பதில் தெரியாது. நம்ம மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம நாடு எப்படி இருந்துச்சு, அவங்க அரசாட்சி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. சோழர்கள் எடுத்துகிட்டு சொன்னாலே கல்லணை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கல்லணை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. வீரநாராயண ஏரி, வீரநாராயண ஏரி நமக்கு அங்கேருந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. சென்னைக்கு 20 கிலோமீட்டர் அகலம், 7 கிலோமீட்டர் பிரெத், அவ்வளோ பெரிய ஒரு லேக்கு மனுஷன் ராஜாதித்த சோழன் வந்து அவனுடைய படையை வச்சு கட்டினது. அஸ்திவாரமே இல்லாமல் கட்டப்பட்ட நம்ம பெரிய கோயில், 216 அடி உயரம். அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் கூட படகுல வந்து கரையோரமாக தான் சவாரி பண்ணிட்டு இருந்தானா. ஆனால் நம்ம ஆளுங்க தான் நிலத்துக்கு நீருக்கு அடியிலையும் ஒரு கரண்ட் இருக்கு, அதை பிடிச்சி போக முடியும்னு கடல் தாண்டி போனவங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு யூஸ் பண்ணுற எத்தனையோ மக்கள் நலத்திட்டங்கள் சோழர்கள் கொண்டு வந்தது. இப்படி எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் 10 செகண்டில் வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கு, நமக்கு படிக்கிறதுக்கு டைமே கிடையாது. அதை திரைப்படம் மாதிரி, இப்படி ஒரு திரைப்படம் மாதிரி மணிசார் கொண்டு வந்து கொடுக்கறது அடுத்த தலைமுறைக்கு மணிசார் கொடுக்குற கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். நாம் வரலாறு படிக்காமல் வரலாறு படைக்க முடியாது. இந்த இளைய தலைமுறை இது அத்தனையும் பார்க்க போகிறாங்க, தெரிஞ்சுக்க போகிறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு பெருமிதம் வரும். இந்த பெருமிதம் வரும்போது இதை நம்ம காப்பாற்றணும்னு வரும். அதை காப்பாற்றணும்னு வரும்போது ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். ஸோ மறுபடியும் மணிசார் இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நான் வந்தியத்தேவன் கேரக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்ன உடனே எங்கள் அம்மா முதல்ல சொன்னது, என் கிளாஸ்மேட்ஸ் ரூம்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் கல்யாணம் பண்ணால் வந்தியத்தேவன் மாதிரி ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க. அம்மாடியோ, அப்படி ஒரு லவர் பாயா அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. இது எப்படி நம்ம பூர்த்தி பண்ண போகிறோம்னு தெரில. அது மணிசார் இருக்கார், அவர் பார்த்துக்குவாருங்கிற தைரியத்தில் போயிட்டோம். ஆனால் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட கூப்பிட்டு, வந்தியத்தேவனை பற்றி சொல்லுங்க, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் எதுவும் இல்லை, அதுக்கான ரெஃபரன்ஸே இல்லை, நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டேன். அதுக்கு சிம்பிளாக ஒன்று சொன்னார், வந்தியத்தேவன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரிங்க, அவனுக்கு எல்லாத்துலேயும் பயிற்சி இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு குதிரையேற்றமாகட்டும், ஒரு போர் ஆகட்டும், இல்லை வந்து நிர்வாகமாகட்டும், எல்லா பயிற்சியும் இருக்கும், ஆனால் அவனுக்கு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாம், அவன் வந்து ஒரு இளவரசன், ஆனால் அவனுக்கு நாடே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பேராசை கொண்டவன், எல்லா ஆசையும் உண்டு, பெண்ணாசையிலேருந்து பண ஆசை வரைக்கும் எல்லா ஆசையும் உண்டு, ஆனால் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக கிடச்சிது அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு நாவலை படமாக்கிறதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இருக்கும். இந்த புத்தகத்தை வந்து ஒரு 50 லட்சம் பேர் படிச்சிருக்காங்கன்னா, அந்த 50 லட்சம் பேர் மனசுலையும் ஒரு வந்தியத்தேவனும் ஒரு அருள்மொழிவர்மனும் ஆதித்தகரிகாலனும் இருப்பாங்க. ஆனால் இது மணிசாருடைய கற்பனை, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு உங்கள் எல்லாருடைய அன்பு தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் பணியாற்றினதை ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அனுபவமாக இருக்கும். ரவி நான் அடிக்கடி பேசிக்குவோம், இந்த மாதிரி அனுபவம் திருப்பி கிடைக்காது, எவ்ரிடே நம்ம என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும். அப்படி அனுபவம், நான் வேந்து பார்த்த கலைஞர்களை பக்கத்தில் நெருங்கி பழக முடிஞ்சுது, அவங்கள தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒரு சகோதரனை போல் ஒரு நண்பன் கிடைச்சான். ஒரு அற்புதமான ஒரு ஜேர்னி இது. அதை பற்றி நான் அடுத்தடுத்த மேடைகளை நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு அப்புறம் பேச இந்த படத்தோட ஸ்டைல்லையே சொல்லணும்னா, சுந்தர சோழரின் செல்வ திருமகள், ஆதித்த கரிகாலருக்கு பின் பிறந்தவர், அருள்மொழிவர்மருக்கு முன் பிறந்த சோழகுலத்து மணிவிளக்கு, இளைய பிராட்டி குந்தவி தேவியை மேடை கலைக்கிறேன்.